Welcome to Selak's Yummy Recipes. Subscribe to my YouTube channel and click on the bell icon to get a notification. இன்னைக்கு டிஷ்வாஷர்ல வெசல்ஸ் எல்லாம் லோட் பண்ணி எப்படி கிளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த டிஷ்வாஷரில் டாப் ரேக் கீழே ஒன்று, மொத்தம் ரெண்டு ரேக் இருக்குது. ஸ்பூன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய இந்த பிளாஸ்டிக்கில் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொட்டேட் ஆகும். இதிலெல்லாம் ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரே ஆகும். அதே மாதிரி பாத்திரங்கள் வைக்கும்போது இது வழியாகவும் தண்ணி வரும். அதனால் இது மேலே க்ளோஸ் ஆகிற மாதிரி பாத்திரங்களை வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டாப் ரேக்கில் இந்த மாதிரி காஃபி மக்கு, சின்ன கிளாஸு, சின்ன நம்மளுக்கு கிண்ணங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் அது, அப்புறம் வந்து சின்ன பவுல்ஸு, சின்ன பிளேட்ஸ், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம டாப் ரேக்கில் வைக்கலாம். அடுத்து வந்து வைக்கும் போதே கேப் இல்லாமல் நல்லா கரெக்டாக வச்சிங்கன்னா நம்ம வந்து பாத்திரங்களை நிறைய லோட் பண்ண முடியும். கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா பெரிய குக்கர், பெரிய பிளேட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கலாம். கோரல் பிளேட்ஸு, பெரிய பெரிய பாத்திரங்கள், அதெல்லாம் இதில் வைக்கலாம். ஆனால் என்னென்னா பாலெல்லாம் காய்ச்சோன்னா அதில் கொஞ்சம் அடியில் பிடிச்சிருந்ததுன்னா அந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் க்ளீன் ஆகாது. லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். அதர்வைஸ் மித்த எல்லா பாத்திரங்களையுமே நம்ம குழம்புக்கு உள்ளது, குக்கரில் ரைஸ் வைக்கிறது, அதெல்லாமே இதில் போடலாம். ஸ்பூன் வைக்கிறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அதையும் இதில் போட்டுடலாம். அதே மாதிரி பாத்திரங்கள் வைக்கும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த மாதிரி வச்சு நிறைய லோட் பண்ணிங்கனாலும் பாத்திரங்கள் சரியாக க்ளீன் ஆகாது. அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பாத்திரங்கள், கிளாஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சிங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிடும். டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டிஷ்வாஷில் பாத்திரங்களை கழுவுறதுக்கு இந்த மாதிரி சின்ன பேக் மாதிரி கிடைக்குது. நான் காஸ்கேட் பிராண்டு காஸ்கோவில் தான் வாங்குறது யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு தடவை லோட் பண்ணுறதுக்கு ஒரு பேக் யூஸ் பண்ணால் போதும். இது உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த டிஷ்வாஷரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. இதில் ஜஸ்ட் பேசிக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. நான் வந்து டிஷ்வாஷரில் பெரிய பாத்திரங்கள்லாம் லோட் பண்ணுறனால பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் அதில் வச்சு டிஷ்வாஷரை ஆன் பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி இதில் பாத்திரங்களை ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா காய வைக்கிறதுக்கு ஏர் ட்ரையும் இருக்குது, ஹீட் ட்ரையும் இருக்குது. இதில் வந்து சம்டைம்ஸ் ஏர் ட்ரை யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஹீட் ட்ரை. அதில் அது வந்து நம்ம உள்ளே போடுற பாத்திரங்களை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் அதில் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஃபுல்லாக பாத்திரங்களை நல்லா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ட்ரை ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours கிட்ட ஆகும். இப்போ நான் டிஷ்வாஷரை ஓப்பன் பண்ணிட்டேன். பாத்திரங்கள் எல்லாமே நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது, நல்ல நீட்டாகவும் க்ளீனாக இருக்குது. இதில் பாருங்கள், இப்போ குக்கரில் உள்ளது, இந்த பிளேட்ஸு எல்லாமே நல்ல நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் டாப் ரேக்லையும் நான் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆகிருக்கு. ஒரு சிலர்லாம் இதில் வந்து மிக்ஸி ஜார் போட மாட்டாங்கம்பாங்க, குக்கர்லாம் சிலர் இதில் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மோஸ்ட்லி எல்லாமே இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாத்திரங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப க்ளீன் ஆகும். நான் வந்து இதை டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா மார்னிங்லேருந்தே நான் லோட் பண்ணிவிட்டு நைட் ஒன் டைம் போடுவேன். பாத்திரங்கள் வந்து இதை ஃபுல்லாக லோட் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பாத்திரங்கள்னால் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிடலாம். டிஷ்வாஷரில் எந்த திங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நைஃபு. இதில் வந்து பிராண்டட் நைஃப், நல்ல காஸ்ட்லியான நைஃப் எல்லாம் வாங்கினீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறது பெஸ்ட்டு, டிஷ்வாஷரில் போட முடியாது. அடுத்தது வெஜிடபிள் கட் பண்ணுற உட்டன் போர்டு, உட்டன் ஸ்பேச்சுலா, உட்டன் பவுல்ஸ், இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னாலும் டிஷ்வாஷரில் போட முடியாது. அடுத்து நான்ஸ்டிக் பேன், நான்ஸ்டிக் பேன்லாம் டிஷ்வாஷரில் போட்டு அடிக்கடி க்ளீன் பண்ணோன்னா அதோட கோட்டிங்ஸ் போயிடும். அதே மாதிரி டிஷ்வாஷரில் காஃபி மக்ஸ், இந்த மாதிரி இன்சுலேட்டட் காஃபி மக்ஸும் டிஷ்வாஷரில் போட முடியாது. அடுத்து வெள்ளி பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள், இந்த மாதிரி ஐட்டமும் நம்ம டிஷ்வாஷரில் போட முடியாது. அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து இந்த மாதிரி கேஸ்ட் அயன் பேன், நல்ல இரும்பு பேன், இரும்பு பாத்திரங்களுமே நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நல்ல தேங்காய் தடவி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். டிஷ்வாஷரில் இதையும் போட முடியாது. அடுத்து அலுமினிய பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள் டிஷ்வாஷரில் போடக்கூடாது. அலுமினிய குக்கர், அலுமினிய பாத்திரங்கள்லாம் போட்டோன்னா நம்மளுக்கு அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து இதே மாதிரி காப்பர் வெசல்ஸுமே டிஷ்வாஷரில் போட முடியாது. அடுத்து பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீசர் பாக்ஸ் இல்லைனா பிளாஸ்டிக் பாக்ஸ்லலாம் இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடு டிஷ்வாஷர் சேஃப், மைக்ரோவேவ் சேஃப் இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ரொம்ப சாதாரணமாக உள்ள பிளாஸ்டிக் ஐட்டத்தெல்லாம் கூட டிஷ்வாஷரில் போட முடியாது.